இங்கே எங்கேயோ போயிருக்கிறேன். இந்த மாதிரி அம்மா மாதிரி எல்லா வாழ்க்கையில் வீட்டில் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்கிறது யாருமே இல்லை. நான் போகாத கர்நாடகா கட்டி எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன், போகாத இடமே இல்லை. பாகாசாமி தான் கடைசி, இந்த அம்மா தான் எனக்கு வழிவுன்னு வந்திருக்கிறேன். அந்த மகனால் ஒரு பொண்ணால் அவமா, அந்த மகனால் ஒரு பொண்ணால் ஒரு நாய். கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு தென்காசி, அது ஒரு ஜாதி, நாங்கள் ஒரு ஜாதி. அது போய் அவனை விருப்பப்பட்டு கூட்டிட்டு வரான். ஜாதியை பார்த்து பார்க்க சொல்றவில்லை, இல்லை சார், முதல்ல சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். மகனுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன், மகனுடைய ஜாதகத்தை எடுத்து வந்திருக்கேன். என்ன ஊரு, என்ன தேசம், எங்கிருந்து வந்திருக்கிறான் மாவட்டம், தலைவர். மகனுடைய பேர் என்ன? ஜாதகத்தை வச்சு கூப்பிட போகணும் சார். நான் கூப்பிட்டு வர சொன்ன கூப்பிட்டு வந்திருக்கிறான் நினைக்கிறேன். கூப்பிட்டு கொண்டு வரல. ஏன் அவன் வரும்போது சார் நாங்கள் பார்த்து பாசனம் பிள்ளைங்க? நான் என்ன சொல்லி அமைச்சேன் உங்கள்கிட்ட? நல்ல சார், பிடிச்சாதான் இடத்துக்கு வரத்துக்கு வேற எங்க போனேன்? எத்தனை நாளாக என்கிட்ட இருக்கிறீங்க? நாள் அஞ்சாவது சார். அஞ்சாவது நாளாக இருக்கிற அந்த அஞ்சு நாளைக்கு இந்த மதுரை காளி பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? நல்ல ஒரு சக்தி உள்ள இந்த மாதிரி வாழ்க்க சொன்ன நான் எங்கேயுமே பார்க்கல சார். என் மக்கள்கிட்ட சொல்லிய மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே எங்கேயோ போயிருக்கிறேன். இந்த மாதிரி அம்மா மாதிரி எல்லா வாழ்க்கையில் வீட்டில் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்கிறது யாருமே இல்லை. நான் போகாத கர்நாடகா கட்டி எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன், போகாத இடமே இல்லை. பாகாசாமி தான் கடைசி, இந்த அம்மா தான் எனக்கு வழிவுன்னு வந்திருக்கிறேன். இந்த அம்மாக்கிட்ட அந்த நன்மை கிடைக்கும். எல்லாரும் மக்கள் இந்த அம்மாவை மாதிரி யாரும் சாமி சொல்லி எத்தனையோ சாமியார் நான் பார்த்துருக்குறேன், எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. உன் கதையை படிக்கலாமா? மகனுடைய பேர் என்னப்பா? ஜாதகத்துல வச்சது வெங்கடேஷ் சாமி. கூப்பிடுறதும் மோகன். அவன் போலப்பு சரியில்லடா. அப்படிதான் இருக்கு. அவன் போர்க்காலத்துல இருக்கிறான்டா. அவன் அப்பா அம்மாவுக்கு மரியாதை தரடப்பா, அவன் ஊருக்கு மரியாதை தர்றது இல்லடப்பா. சம்பாதிக்கிற பணம் கை மேல இல்லடப்பா. குடியும் குடித்தனமா தெரியவாண்டா, செயற்கையோட இருப்பாண்டா, செலவழிப்பாண்டப்பா. ஒரு அப்பனை கை வாங்கிட்டு வந்தாண்டா அடிக்க. வார்த்தை அனாவசியமா பேசுனாண்டா. பெத்த மகன் கிட்ட போய் கேட்ட, அம்மா அம்மா நீ இப்படி எல்லாம் பண்ணாதப்பா, நான் பெத்த தகப்பல்லையா, நீ எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுறன்னு கேட்ட. அடே போட, நீ உனக்கு ஒரு அப்பனா, நீ என்னடா எனக்கு சம்பாரிச்சு வச்சுட்ட, நான் சம்பாரிச்சதுடா அத்தனையும் இன்னும் முடுக்கி அடிக்கிறேன்னு சொன்னாண்டா. நெஞ்சு மேல பாரத்தை வச்சுக்கிட்டு கவலையோடையும் கண்ணீரோடையும் ரொம்ப துன்பத்துல இருந்தடப்பா. அந்த மகனை நினைச்சு நினைச்சு கவலையும் கண்ணீருமா, மன வேதனையுமாவும் ரொம்ப இன்னைக்கு தொந்தரவு இருந்தடப்பா. இந்த மகனை காப்பாத்திருந்தா இத்தனை சாமியாருங்களை போய் பார்த்த, இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்க? அந்த மகனால ஒரு பொண்ணாலாவுமா, அந்த மகனால ஒரு பொண்ணால ஒரு நாய். ஊருல நாயத்துல உட்கார வச்சு உங்க மகனை கேவலம் படுத்துனாங்க நடப்பா. இந்த மாதிரி செய்யாத பண்ணாதன்னு சொன்னாங்க நடப்பா. வழிபுற தெரியாதவ, வார்த்தை இல்லாதவ, உறவில்லாதவங்க கிட்ட, தவறு தப்பு பண்ணனவங்க கிட்ட, ஒரு குழந்தை பெத்த தாய் போல இருக்கவங்க கிட்ட, முறத்தவரி வழி தவறி தவறு நடந்து ஊர் நாயினை கேவலம் பேசி காரி துப்புற அளவுக்கு கிணத்துல அடிச்சான் கேளுங்கடாப்பா. யாராவது ஒருத்த கேளுங்கப்பா. ஆமா சார், அது எப்ப நடந்துச்சு? அது கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு தென்காசி, அது ஒரு ஜாதி, நாங்கள் ஒரு ஜாதி. அது போய் அவனை விருப்பப்பட்டு கூட்டிட்டு வரான். ஜாதியை பார்த்து பார்க்க சொல்றவில்லை, இல்லை சார், முதல்ல சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். அதுதான் சார் கல்யாணம் அவனை இஷ்டத்தை பண்ணிருக்கேன் சார். அதை உருப்படியா வாழ்ந்தான். அதோடைய மூணு நாலு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு அப்போ கால் ஒடிஞ்சு அவங்க வீட்டில் உட்காந்துருக்கா, அது போயிடுச்சு போயிடும். யாரால இது காரணம்? உன் மகனால செஞ்ச தப்பு. அது அவங்க உள்ள பிரச்சனை பண்ணிட்டு வீட்டில் இருந்தாங்க சார். அவன் கால் ஒடிஞ்சு வீட்டுல விட்டுட்டு போயிடுச்சு. தலைகீழ ஆடலாம். ஆமாம் சார், அப்படிதான் சார். எதுவுமே எடுத்தஞ்சு எடுத்தஞ்சு பேசலாம் சார். ஒரு சாமியை கையெடுத்து கும்பிட்றதுல அப்பனுக்கு மரியாதை தரலாம் சார். அப்படி இருந்தா சொல்லி அம்மாவுக்கு மரியாதை தரதில்லை. யாருக்குமே அந்த கோபம் முன்கோபத்தில் தான் இருக்கிறான்.
அஞ்சு நாளா இருக்கிறான் என் கோயில்ல. இந்த அம்மா கிட்ட எப்படியாவது ஒரு நல்ல வார்த்தைகள் கேட்கணும். உண்மையா பொய்யாடப்பா? அம்மா சார், ஒரு கோழி பண்ணி கூப்பிடுறாங்க, போலாமா சார்? வேலைக்கு தாராளமா போலாம். போலாமா சார்? உங்களுக்கு தாராளமா போலாம். போன இருந்து காப்பாத்தி சரி, உனக்கு கட்டி காப்பாத்துற கோயில்ல பணி வேலை செய்வியா? செய்யுங்க சார். கட்டுப்பாடு வரும்போது கண்டிப்பா அவனோட வரணும். திருத்தி மாத்தி தொழில் அமைச்சு அவன் வாழ்க்கையை மாத்தி தரேன். அதான் முதல்ல.